ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா தனுஷ்கோடியோட ஹிஸ்ட்ரிஸ் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, இது ஒரு துறைமுக நகரோட கதை தாங்க. அது மட்டும் இல்லைங்க, புதைந்து போன புண்ணிய பூமின் கதை தாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுஷ்கோடி 1964 டிசம்பர் 23-24 அப்போ வங்கக்கடலில் உருவான புயல் 12:30 நைட்டுக்கு தூங்கிட்டு இருந்த ஆயிரக்கணக்கான உயிரை பறித்ததுங்க. 240 கிலோமீட்டர் வேகமாக வீசின புயலால் கடல் நீர் ஊருக்குள்ளே வந்து தனுஷ்கோடியை அழிச்சிடுங்க. நீங்கள் ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் இப்போ வந்து சாப்பிட்டுட்டு நீங்கள் ஒரு 12:00 தூங்குறீங்க. அப்போ தூங்கும் போது நீங்கள் வெளியில் எங்கே பார்த்தாலும் எலக்ட்ரிசிட்டி வந்து எல்லாம் கட் ஆகி எல்லாம் ஃபுல் டார்க்காக இருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வேவ்ஸ் வந்து ரெண்டு சைடுமே இப்படி வந்துட்டுருக்குங்க. ஜஸ்ட்டு இமேஜின் பண்ணி பாருங்கள் அந்த பீப்புள்ஸோட நிலைமையை இமேஜின் பண்ணி பாருங்கள். ரொம்ப சேடாக இருக்குங்களா? ராமேஸ்வரத்தை பார்க்க வரவங்க கண்டிப்பாக இந்த தனுஷ்கோடியை பார்த்துட்டு தான் போவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்தியாவோட லாஸ்ட் எண்டே தனுஷ்கோடி தாங்க. சென்னையில் இருந்த தனுஷ்கோடி டூர் வந்த மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அந்த ட்ரெயினில் இருந்த மற்ற பேசஞ்சர்ஸும் எல்லாரும் ட்ரெயின்குள்ளே சிக்கி இறந்துட்டாங்க. அப்போலாம் இப்போ இருக்கிற மாதிரி அவேர்னஸ் எதுவும் இல்லைங்க. ஸோ புயல்னால் ட்ரெயின் தொடர்பு எலக்ட்ரிசிட்டி எல்லாமே கட் ஆச்சுங்க. புயல் வருங்க, பட் கரை எங்கே கிடக்கும்ட்டு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க. இப்போலாம் புயல் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 1 வீக் முன்னாடியே அலர்ட் பண்ணிடுறாங்க. ஆனால் அந்த காலத்தில் டெக்னாலஜிஸ்லாம் அவ்வளோவோ இல்லைங்க. அதனால் ஸோ இப்போ வந்து அந்த காலத்தில் டெக்னாலஜிஸ் இருந்துச்சுன்னா நம்ம அந்த தனுஷ்கோடி மக்களை அப்பயே காப்பாற்றிருக்கலாங்க. கோவில்கள், கட்டடங்கள், ரயில்வே ஸ்டேஷன்னு சில பிளேஸில் உயிரை காப்பாற்றிக்க இருந்த மக்கள் நாட்டுப்படகில் மண்டபம் முகாமுக்கு தப்பிச்சு போனாங்க. இப்போது சுற்றுலா பயணிகளுக்கு சேதம் அடைஞ்ச கட்டடங்கள் தான் மீதி பார்க்கறதுக்கு இருக்குங்க. போர்க்கு அப்புறமா மக்கள் வாழ தகுதி இல்லாத ஊராக அறிவிச்சது அப்போது இருந்த கவர்மெண்ட்டுங்க. தனுஷ்கோடிக்கு ஐயா சத்திரம் முதல் அரிச்சன் முனை வரைக்கும் நியூ ரோட் போட்டு 2017 ஜூலை மந்த் 27 அப்போ ராமேஸ்வரம் வந்த நரேந்திர மோடியால் திறக்கப்பட்டதுங்க. அப்போல இருந்து கவர்மெண்ட் பிரைவேட் பஸ் அரிச்சல் முனை வரைக்கும் போகுதுங்க. இதனால் டூர் வரவங்க புயல் நடந்த இடத்தை பார்க்க முடியுதுங்க. மக்கள் யாருமே இல்லாத காரணத்தினால மெயின்டெனன்ஸ் இல்லாமல் தனுஷ்கோடி கடல் இருக்குங்க. இதனால் சுற்றுலா வரவங்களுக்கு டாய்லெட் வசதி, கடல் விளையாடுறவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம்னா கூட தேவையான வசதி இல்லைங்க. தனுஷ்கோடி டு ஸ்ரீலங்கா 20 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட் தாங்க. ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் ரெண்டு நாட்டுக்கும் இடையில வணிகம் நல்லா நடந்துட்டு இருந்ததுங்க. டூ சைட்ஸ் ஓஷனில் ஒரு பக்கம் மட்டும்தான் வேஸ் இருக்குங்க, அதர் சைடு இருக்காதுங்க, பிகாஸ் ஆஃப் விண்ட் டைரக்ஷன். இது ஒரு பர்ஃபெக்ட் சீனிக் வியூ தாங்க. அங்கே போனால் பீஸ்ஃபுல்லாக அழகான வியூ பார்க்கலாங்க. கட்டடங்கள், இடிஞ்ச சில வீடுகள் மூலமாக மக்கள் வாழ்ந்த ஃபீலிங்ஸ் பார்க்கலாங்க. நாங்கள் வந்து இந்த தனுஷ்கோடியை பற்றி இந்த ஸ்டோரி சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்கள் அம்மா வந்து சொன்னாங்க. சொல்லும் போதே எங்களுக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த இருட்டில் எவ்வளோ குழந்தைங்க தண்ணியில் முழுங்கி இழந்திருக்காங்க, நினச்சி பார்க்கவே ரொம்ப சேடாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. புதைந்து போன புண்ணிய பூமியோட ஹிஸ்ட்ரி தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கோங்க. நாங்கள் வந்து தனுஷ்கோடிக்கே போய் உங்களுக்கு வ்ளாக் போடுறோங்க. ஒரு நாளைக்கு வேற ஒரு வீடியோல நாங்க பாக்குறோங்க. அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் யஷு த ஷூஸ் சேனல்.